வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். ஓகே ஷோக்குல போயிரலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நமக்கு ஒரு பிரச்சனைனா கோயிலுக்கு போவோம். கோயில் இருக்கிற கடவுளுக்கே பிரச்சனைனா எங்க போவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கே. அந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டுல வந்து நடந்திருக்கு. ஹர்ஷா சாய்ங்கிற யூடியூபர், ஃபேமஸான யூடியூபர், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவியெல்லாம் பண்ணி வீடியோலாம் போடுவார். நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஷேர்லாம் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கு. ஓகே. இன்ஸ்டாகிராம்லாம் இவர் போடுற ஒவ்வொரு இடையுமே மில்லியன் கணக்கான வியூஸ் வந்து. திடீர்னு ஒருத்தருக்கு கொண்டு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தா ஷாக்கா வாங்க மாட்டாங்களா? ஆமாம். திடீர்னு ஒரு குடிசை வீடுக்குள்ளே போவாப்பில் பெட்டி திறந்து பார்த்தா ஃபுல்லாக கட்டுக்கட்டுக்காக பணம் இருக்கும். அந்த பணத்தை அப்படியே கொடுப்பாங்க, அவங்க அப்படியே மன நெகிழ்ந்து போவாங்க. ஆமாம். ஹர்ஷா சாய் ஒரு இடத்துக்கு வராருனாலே இந்த கிராம மக்கள்லாம் குழுமி ஒரு திருவிழா மாதிரி தான். ஒரு ஃபேமஸானவர் தான் அவரு. அவரோட வீடியோ வந்து இன்னத்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல பகிரப்பட்டது. உடனடியா அந்த பேஜ் நிறைய பேர் எல்லாம் போய் உதவி எல்லாம் கேட்பாங்க, எங்க உதவி பண்ணுங்க சார் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு நபருடைய பேர் உதவி கேட்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், திமுகவுடைய பொதுச் செயலாளர், தலைவருக்கும் மேல அவர் சொல்றதான உத்தரவு திமுக பொறுத்த வரைக்கும். அறிக்கையில அவர் பேர்ல தானே வருது. ஆமா, அவருடைய பேர்ல இருந்தே ஐயா எனக்கும் உதவி பண்ணுங்க ஐயா. துரைமுருகன் ரொம்ப சர்க்காசமான மனிதர், அவர் ஃபாலோ பண்ணி அவரும் வேற சர்க்காசம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாரும் எழுந்திருக்கும். சரி, ஆனா அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப எல்லாருமே ஐடி விங்க வச்செல்லாம் வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஐடி விங்க வேலை செய்யறவர் தான் துரைமுருகனோட பேஜ்ல இருந்து தெரியாம அவரோட பேஜ் நடிச்சு வந்து போட்டுருக்காரு. அப்புறம் பரிதாபங்கள்ல இதுவும் வரும் போல இருக்கு, டெலிட் செய்யப்பட்டது. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, துரைமுருகன் நிறைய மக்கள் கோரிக்கைலாம் வைப்பாங்க, ஐயா நான் ஏழையா இருக்கும் உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்ட்டு. துரைமுருகனுக்கு வேலை செய்யற ஒரு நபரே வந்து ஏழையா இருக்காருங்கிறது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கு. ஆமா, அதாவது கலைஞர், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடைய படைப்புகள், நூல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. குறிப்பா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 179 தமிழ் அறிஞர்களுடைய படைப்புகள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவங்களுடைய மரபு சார்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு உரிமைத்தொகை எல்லாமே வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்க விஷயங்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த கலைஞருடைய படைப்புகள் இருக்கு இல்லையா, அவர் 14 வயதிலிருந்து எழுதிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ அதிலிருந்து அவர் வந்து அண்ணாவுடைய திராவிட நாடு பத்திரிகையில் எழுதின கட்டுரைகளாக இருக்கட்டும், முரசில் எழுதின கட்டுரைகளாக இருக்கட்டும், புத்தகங்கள், நூல்கள், கவிதை தொகுப்பு, சிறையில் இருக்கும்போது எழுதின கதைகள், இது எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித உரிமை கோரல் நிதியும் இல்லாம இந்த இது வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் முதல்வர் ஸ்டாலினுடைய எண்ணமா இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நெஞ்சுக்கு நிதி 6 பாட்டு வந்திருக்கு. இப்போ 6 பாட்டோட விலையுமே ரொம்ப கம்மியான விலையில வந்து கிடைக்கும், வேணூர் வந்து வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நாளைக்கு வந்து கலைவாணர் அரங்கத்துல முக்கியமான விழா வந்து நடைபெற போகுது, புத்தக வெளியீட்டு விழா. யார் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கானா, தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு. கலைஞர் என்னும் தாயின் புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த முதல் பிரதி யார் வாங்க போறா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வாங்க போறாரு. முதல்வர் வெளியிட சூப்பர் ஸ்டார் வாங்குறாரா? ஆமா. இதுல என்ன இதுல இன்னொரு சுவாரஸ்யம் அப்படின்னா, ரஜினி அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 டிக்கெட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு, கடைசியில் வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆமா, ஆனா பீக்ல இருக்கிறப்ப விஜய் வந்து, நான் சினிமால இருந்தே விலகுறேன், அரசியலுக்கு வரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நேத்துதான் வந்து கொடிய வேற பறக்க விட்டுருக்காரு. இந்த சூழல் இந்த விழா நடக்க போதா இல்லையா, என்ன பேச போறாங்க முதலமைச்சரும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரி, ரைட்? ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன், ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் தான் இருக்கு விஜய்க்கும் ரஜினிக்கும் கமலஹாசனுக்குமே. கமலஹாசன் வந்து வந்தாரு, தோத்தாரு, அவரு ஃபீல் இருக்காரு. இந்த சமயத்துல கொடி பறக்க விட்டுருக்க, விஜயை பத்தி என்ன பேசுவாங்க, என்ன குட்டி கதை சொல்லுவாங்க எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, நாளைக்கு 6 மணிக்கு மேலதான் ஃபங்க்ஷனே தொடங்குது. ஆமா, அதனால இம்பர்ஃபெக்ட் ஷோல என்ன நடந்ததுன்னு சொல்றது திங்கட்கிழமை பாக்கலாம், நிச்சயமா பாக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த விஜய் கட்சி கொடி ஆரம்பிச்சிருந்தாரு, அதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து கிளம்பி இருக்கு. முக்கியமா பகுஜன் சமாஜ் கட்சியோடைய சின்னமே யானை தான். ஆமா, யானை சின்ன வச்சு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தேசிய கட்சியோடைய தமிழ்நாடு மாநில தலைவர் பி ஆனந்த் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து
தேர்தல் சட்ட விதிமுறைக்கு எதிரானது, எந்த ஒரு கட்சியுடைய சிம்பிளும் இன்னொரு கட்சியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது விதியா இருக்கு. இப்ப நாங்க கோரிக்கையா வைக்கிறோம், இதை நீ கேட்கலன்னா நாங்க வழக்கெல்லாம் வந்து போடுவோம், யானை சின்னதை தூக்குங்க அப்படின்றாங்க. அதுவே வெற்றி சின்னம் என்னப்பா அது, இப்பதான் அவன் தொடங்கிடுவோம் அதுக்குள்ள அடியே, அதுதான் அரசியல். விஜய்க்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும், கொடியிலிருந்து சர்ச்சை ஆரம்பிச்சு, சர்ச்சை இல்லாம விஜய்க்கான வெளியீடுகள் எதுவும் வராது இல்லையா. ஆனா அரசியல் பொறுத்தவரைக்கும் சர்ச்சை இருந்தா தான் கொஞ்சம் பிடிக்கும் வந்து இருக்கும். அது பிஎஸ்பின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, பிஎஸ்பியுடைய முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் ஏதாவது அப்டேட் இருக்கா? ஏன்னா தொடர்ச்சியா கைது நீண்டுகிட்டே இருந்துச்சு. அதுல என்னன்னா இப்ப 28 பேர் கைதாயிருக்காங்க, நேத்து ஒரு 3 பேர் வந்து கைதாயிருக்காங்க. குமரன், கோபி, ராஜேஷ்ங்கிற நபர்கள், இவங்க யாருக்கு நெருக்கமானவனா, சம்பவ செந்திலுக்கு நெருக்கமானவன்னு வந்து சொல்றாங்க, கூட்டணியில் வந்து சொல்றாங்க. ஏன்னா சம்பவ செந்தில் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல, தனிப்படி அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து இன்னொருத்தர் மேலையும் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் வந்து மொட்டை கிருஷ்ணன் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் எங்க போயிருக்காங்க, ட்ரேஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த 3 கைது, மொத்தத்துல 6 வழக்கறிஞர்கள், எல்லா கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கிடையாது, எல்லாம் முக்கியமா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு அனைத்து கட்சி கூட்டங்கள் இருக்கு, அப்படிதான் வந்து இருக்கு. சிபி, இதுல விஜய் பத்தி பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்த வச்சு மறந்துட்டேன். விஜய் நேத்து கொடி அறிமுகம் பண்ணாரு, பாடல் அறிமுகம் எல்லாம் பண்ணாரு, அதை பத்தி நிறைய பேர் யார் எங்க போனாலுமே சார் விஜய் கொடி அறிமுகம் பண்ணிருக்காருங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்தியாளர்கள் கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கான பதில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விஜய் உதயனா கூட நேத்து நாங்க பாக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. துரைமுருகன் சொல்லியிருக்காரு, கொடி அறிமுகப்படுத்திருக்காரு பாத்தீங்களான்ட்டு, பறக்கிறவா பாப்பேன் கார்த்தி சிதம்பரம் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஜய் கட்சி கொடியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் பத்தி பாத்தீங்களா என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. கொடி அறிமுகம் படித்திருக்காரு, அதெல்லாம் பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அந்த கட்சியை தனியா கட்சி ஆரம்பிச்சு நடத்துறது அதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது, பட்டாதான் தெரியும். விஜய் அது மாதிரி பட்டு தெரிஞ்சு பாருங்கிற மாதிரி கொஞ்சம் போட்டு உடைச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், வெறும் கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது, சென்ட்ரல்ல வந்துகிட்டு நீட் பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜிஎஸ்டி இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பத்தி பேசினாதான் இவர் வந்து எப்படி அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். அதனால இன்னும் நிறைய அவர் பேச வேண்டியது இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் பட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலி விஜய் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கு, என்ன கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, நேத்து கூட நல்லா பேசியிருக்கலாம், ஆனா 3 நிமிஷத்துல வந்து முடிச்சிட்டாரு. ஆனா அந்த விழாவை பத்தி நம்மளே ஒரு 10 நிமிஷம் வந்து பேசணும். கட்சி தலைவருங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பேச்சாலதான் எல்லா கட்சியுமே வந்து வளர்த்திருக்காங்க. வளர்த்திருக்காங்க, முதலமைச்சரும் கருணாநிதி கூட வந்து அப்படிதான் வளர்த்திருந்தாரு. தினம் தினம் வந்து அறிக்கையெல்லாம் வந்துடும், பட் போப்பதான் தெரியும். இப்ப 2 இயர்லி டு ப்ரெடிக்ட் விஜயோடைய நிலைப்பாடெல்லாம் பாப்போம், கொள்கை என்னங்கிறது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுனால கைதானாரு சிவராமன் என்கிற முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி. இப்போ இந்த வழக்கில் 11 பேர் போக்சோ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர் வந்து சிவராமன் வந்து தப்பிச்சு போன உடனே தனிப்படை அமைச்சு கோவையில் ஒரு பதுங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு அங்கே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு மருத்துவ பரிசோதனை வந்து செய்யறப்ப எலி பேஸ்ட் இவர் சாப்பிட்ருக்காருங்கிற தகவலாம் கிடைச்சிது. உடனடியாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு அதே நேரத்தில் விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறை. இன்னைக்கு காலையில் என்ன இருக்குன்னா, சிவராமன் இந்த எலி பேஸ்ட் உடம்புக்கு வந்து பரவி விஷம் பரவி இறந்து போயிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, சிவராமனுடைய தந்தை அசோக் குமார் நேற்று நள்ளிரவு நல்லா வந்து குடிச்சிட்டு காவேரிப்பட்டினம் சாலையில வர வழியில ரோட்ல விழுந்து அவரும் இறந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. இப்ப அப்பா மகன் அடுத்தடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு இறந்ததுங்கிறது ஒரு பேசுபொருளா தான் மாறி இருக்கு. முக்கியமா ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு வழக்குல வந்து தந்தை மகனுடைய மரணம் அடுத்தடுத்து, அது ஒரே நாள் காலையில எந்திரிக்கிறப்போ வந்து 2 மரண செய்திகள் அப்படிங்கறது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அன்யூஷுவலா தான் இருக்கு. ஆமா, இது தொடர்பாக நிறைய சந்தேகங்களும் எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு பக்கம்
பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் வந்து இதில் காலையிலே சந்தேகம் கிளப்பியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முக்கியமான வழக்கு தொடர்புடைய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து இந்த வழக்கில் விசாரணையில் இருக்கும்போது மருத்துவமனையில் இறந்து போயிருக்கிறாரு, அவங்க தந்தையும் இறந்து போயிருக்காங்க, இந்த அடுத்தடுத்து மரணம் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இருக்குது, குற்றவாளிகள் யார் பேரையாவது சொல்லிடுவாங்களோ அதை தடுக்கும் முயற்சியாக கூட இது நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த வழக்குக்கு வந்து ஒரு புலன் விசாரணை குழு அமைச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து இதையும் முறையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இது என்ன, இப்போ இந்தியா முழுவதும் இந்த பாலியல் தொல்லைகள்ங்கிறது வன்கொடுமைகள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், மம்தா பானர்ஜி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 90 பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அதுக்கான கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்குங்கிற அதிர்ச்சியரான புள்ளி விவரத்தையும் எழுதி மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆமாம், அந்த கடிதத்தை வந்து மோடிக்கு எழுதியிருக்காங்க. அதாவது மேற்கு வங்கத்தில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஸோ அதை ஒட்டி பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் நாடு முழுக்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 90 பாலியல் வன்கொடுமைகள் சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மாநில அரசினுடைய முதல்வராக இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. சட்டப்பூர்வமாக இதற்கு தீர்வு காரணம், அதாவது சட்ட ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீதிமன்றங்கள் அதிகரித்து இந்த வழக்குக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் அதிகரித்து வழக்கு விசாரணையை 15 நாட்களுக்குள்ளாடி முடிக்கிற மாதிரியான சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மோடிக்கு அவங்க கோரிக்கையாகவும் வச்சுருக்காங்க. அது காரணம் என்னென்னா, உச்ச நீதிமன்றம் நேற்று மேற்கு வங்க அரசை உண்டிலிருந்து பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் காவல்துறை ஒரு 10 டைரி குறிப்பில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நைட்டு 11 இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மேற்கு வங்க அரசை நோக்கி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய கேள்விகள் அதிர்ச்சியாதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூடி என்ன சொல்றாருன்னா, 30 காலமும் நிறைய வழக்குல விசாரிச்சிருக்கேன், பட் காவல்துறை இவ்வளவு தூரம் அசால்ட்டா இருந்தது பக்கம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அப்ப யாரோ காப்பாத்துறதுக்கு காவல்துறை ட்ரை பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் இப்ப இனிமேல் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறப்ப யாரும் அதுல அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்கலாம் வந்து முடியாது. ஆமா, சீக்கிரம் விரைவா தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஒரு வரவமா தான் இருக்கு அந்த வரைக்கும். சோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, மாநில அளவுல நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், தேசிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவில் நடந்த ஒரு பாலியல் குற்றமும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அதுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்புடைய ஒரு குற்றச்சாட்டாகவே அது இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கக்கூடிய மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஏஜாஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வந்து அங்க 2011 இருந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய குளியல் அறைகள், அதுக்கப்புறம் எளிதாக அணுகக்கூடிய இந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா, குடியிருப்பு பகுதிகள், அதுக்கப்புறம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குளியல் அறைகள், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ், இங்கெல்லாம் வந்து ரகசிய கேமராக்களை பொருத்தி இதன் மூலமாக ஏகப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது, அந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக போலீஸ் விசாரிக்கிறப்போ அடுத்தடுத்து கிளம்புன விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 5 ஹார்ட் டிரைவ் மேலே கைப்பற்றிருக்காங்க, ஏகப்பட்ட பென் டிரைவ்ஸ் எல்லாமே அவர் கைப்பற்றிருக்காங்க அவருடைய சிஸ்டம்ல இருந்து. இதுல பாக்குறப்போ ஒரே ஒரு ஹார்ட் டிரைவ்ல மட்டும் கிட்டத்தட்ட 13,000 மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள், அதாவது இந்த மாதிரியான மறைச்சு எடுக்கப்பட்ட ரகசிய வீடியோக்கள் வந்து இருந்திருக்கு. அதுல குறிப்பா 2 சிறுவன் சிறுமியில ஆரம்பிச்சு பெரிய வயது ஆண் பெண்களுடைய நிர்வாண மற்றும் ஆபாச வீடியோக்கள் வந்து அதுல இருந்திருக்கு. இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமாகவும் இந்த விஷயம் இருந்துச்சு. அவர் கைது பண்ணி மேற்கொண்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவர் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஏதாவது கிளவுட்ல ஏற்றி வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் விசாரணையில தீவிரமா ஆலோசிக்கப்பட்டு வருது. நம்ம பொது இடங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது தெரியுது. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு இல்லையா, பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆண்களுக்கு எதிராகவும் சில கொடுமைகள்லாம் நடக்குது. இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்தியா முழுவதும், அது ஒரு வழக்கு. கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் லலிதாங்கிற நீதிபதி முன்னாடி அந்த வழக்கு வந்து வருது. ஆமா, ஆக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கட்சிக்காரர் ராதா முகுந்தலா அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் தேவையான தொகையை கணவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும். அது எவ்வளவு மாசம் வந்து கேட்டுருக்காங்கன்னா, சுமார் 616,000 ரூபாய் நான் சொல்றது மாசத்துக்கு. அதுக்கு வந்து இதெல்லாம் அநியாயம் இல்லையா நீதிபதி கேக்குறாங்க. இல்ல இல்ல இவர் ஆனர், இல்ல இல்ல மை லார்ட் அவெல்லாம் சொல்லிட்டு, இல்ல இல்லையா அவங்க பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணணும், யோகா எல்லாம் பண்ணணும், அதுக்கு ஒரு மாசம் மாசம் 4,00,000 வந்து செலவாகும், புது ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஷூஸ் செப்பல் எல்லாம் வாங்கணும், அதுக்கு மாசம் ஒரு 15,000 ரூபாய், அதே மாதிரி உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நிறைய சாப்பிடணும், அதுக்கு ஒரு 40,000 ரூபாய், சில நேரங்கள் வந்து வெளியில கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டிய சூழலாம் ஏற்படலாம், அதெல்லாம் தாண்டி அவருடைய மகள் படிப்பு செலவுக்கும் அவர் தான் வந்து பாத்துக்கணும், அதனால மாசம் மாசம் நீங்க
6 லட்சம் ரூபா 6,11,000 ரூபா கண்டிப்பா வேணும் இவர் ஆனரா கேட்டிருக்காரு. உங்களோட கிளைண்ட்டுக்கு தான் புரியல, உங்களுக்கு கூடவா புரியல அப்படிங்கறத கேட்டுட்டு இந்த வழக்கு வந்து செப்டம்பர் 9 வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல நீங்க கரெக்டா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டா எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இல்லாட்டி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவோம் பாத்துவோம் அப்படின்ட்டு. ஒரு 15 வயதா இருந்தோம் ஆணுக்கு சாதகமா இல்லைங்க அது. 6 லட்சம்ங்கிறது லைஃப் டைம் 6 லட்சம்ங்கிறது கூட அது அநியாயம்னு வச்சுக்கோங்க, விலைவாசி இல்ல. மாசம் மாசம் 6 லட்சம்ங்கிறது ஏத்துக்க முடியாது இல்லதான் நீதி கேட்டுருக்காங்க. ஆமா, இப்ப கணவர் மாசம் மாசம் பாக்குறேன், என்னுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவுலாம் யோசிச்சு பார்த்து அதெல்லாம் போட்டு யோசிச்சு பார்த்து ஏன் நீங்க துன்பப்படுறீங்க, விடுங்க அது வழி வேற டிபார்ட்மெண்ட். நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, மாசம் 10 கோடி வாங்கினாலும் 5 கோடி மனைவிக்கு தரணும்னு உத்தரவு போட முடியுமா, முடியாது, நியாயமா நடந்துவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரியும் சில பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா, சரி, சட்டப்பூர்வமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயமும் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு உத்தரவை கடந்த ஆண்டு பிறப்பிச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, இங்க அரசு ஊழியரா இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாத்துலயும் ஒரு இணையதளத்துல பதிவேற்றணும். அதாவது ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்குறதற்குடைய முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதன் மூலம் அரசு ஊழியர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அசட்ஸ் அது விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த இணையதளத்தில் ஏற்றிடணும். அதை வச்சு அவங்க பொதுமக்களும் பார்த்துக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு விசாரணைக்கும் அதை எடுத்துக்கலாங்கிற அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. முதல்ல இதனுடைய டெட்லைன் ஆட்டு போன வருஷம் டிசம்பர் சொல்லியிருந்தாங்க, இல்லை டைம் போதாது அப்படின்னு சொன்னதுனால இந்த வருஷம் June 31 வரைக்கும் சொன்னாங்க. அதுவும் டைம் போதாதுன்னு சொன்னதுனால இந்த ஆகஸ்ட் மாசத்து கடைசிக்குள்ளாடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இறுதி உத்தரவா பிறப்பிச்சிருக்காங்க. எல்லாரும் பண்ணியே தீரணும்னு சொல்லி சார் இவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. உத்தரப்பிரதேசல மொத்தம் 17 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஓகேங்களா, 17.88. இதுல எத்தனை சதவீதம் பேர் வந்து பதிவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நீங்க சொல்லி பார்த்தா ஒரு 10%, 23%, 26% மக்கள் தான் வந்து பதிவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 70%க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் வந்து இன்னும் அவங்களுடைய சொத்து விவரங்களை அதுல பதிவேற்றவே இல்லை. கண்டுபிடிச்சது அனுப்பிடுவீங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் ஊழியர்கள் வந்து இன்னும் அவங்களுடைய சொத்து விவரங்களை வந்து அந்த இணையதளத்துல பதிவேற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் அதுக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் 8 மாசம் ஆயிருக்கு சொத்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு பதிவு பண்றதுக்கு. ஆமா, பக்கத்து மாநிலம் கர்நாடகால அரசியல் சூடு பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, முதலமைச்சர் சித்தாராமையா மேலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்து ஆளுநர் 24 மணி நேரத்துல அனுமதி கொடுத்துருக்காரு. ஆமா, அந்த முடா மற்றும் அந்த நில முறைகேடு தொடர்பாக வழக்கு இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்காரு உயர் நீதிமன்றத்துல. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, சித்தாராமையா என்ன பண்ணிருக்காரு, 2017 மதசார்பற்ற ஜனதாதளத்துடைய முதல்வர் குமாரசாமி வந்து அப்ப சிஎம் இருந்த சமயத்துல குவாரிகளுக்கு முறைகேடா அனுமதி கொடுத்திருக்காரு, அதில் ஊழல் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டை விசாரிக்கணும், இது லோக் ஆயுத்தம் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்ப ஆளுநர் மட்டும் தான் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே அந்த லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்ப அனுமதி கொடுக்கவே கிடையாது. இப்ப திருப்பி இவங்க கொடுத்து 4 நாள் ஆயிடுச்சான், ஆனா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரான். இவங்க நான் என் மேல கொடுக்குற குற்றச்சாட்டை 24 மணி நேரத்துக்குள்ளார அனுமதி கொடுக்குறாரு. ஆனா பாருங்க, ஆளும் கூட்டியில் இருக்காரு குமாரசாமி, ஆட்சியே வந்து கெட்ட பேர் வந்துடும், மத்திய அரசு கெட்ட பேர் வந்துருக்கனால உத்தரவு போட மாட்டேங்கிறது. என்ன தெரியுதுன்னா, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஆளுநர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அரசியல் விளையாட்டு அங்க போயிட்டு இருக்கு, சித்து விளையாட்டு இருக்குது. ஓகே, சூடா பேசிட்டு இருக்கும் போது ஜில்லான ஒரு பகுதிக்கு தான் போறோம், ஜம்மு காஷ்மீர். ஜில்லாவா இருக்கு, ஆனா அங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டதுல இருந்து களம் இன்னமும் அங்கேயும் பயங்கர சூடா தான் இருக்குன்னு சொல்லலாம். காங்கிரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, இவங்க ரெண்டு பேரும் காஷ்மீர் போயிருந்தாங்க இல்லையா, அங்க வந்து தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா அவங்க எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறமாட்டு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க வந்து கூட்டணி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நாங்க இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்திருக்கு. ஜம்மு காஷ்மீர் அந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 90 தொகுதிகளையும் நாங்க போட்டியிட போறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு அங்க வந்து உருவாயிருக்கக்கூடிய ஒரு மினி இந்தியா கூட்டணியா தான் இதை பார்க்க முடியுது. இந்த கூட்டணி வந்து அங்க கொஞ்சம் பலமா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பா அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாநில அந்தஸ்துங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்தியா கூட்டணி அந்த மாநில அந்தஸ்து தொடர்பான விஷயத்த வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா முன்னெடுத்துட்டு போகும் தேர்தல்ல அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு அங்க ஓட்டு போட்டு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் சட்டமன்ற தேர்தல் இப்பதான் நடக்குது. ஸோ பாக்கலாம்.
இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரதமர் மோடி போலாந்து போனாரு. போலாந்துல வந்து நான் அமைதிக்குதான் வந்திருக்கேன் அப்படிலாம் வந்து பேசியிருந்தாரு. போலாந்து பிரதமருமே இந்தியா நினைச்சா உலகத்துல அமைதி உருவாக்க முடியும், முக்கியமா உக்ரைன்ல அமைதி நிலைநாட்ட முடியும் அப்படின்லாம் வந்து உற்சாகப்படுத்திருக்காங்க. நிறைய ஒப்பந்தங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு போலாந்துக்கும் இந்தியாவுக்கும். அதுக்கப்புறம் போலாந்துல இருந்து ரயில் மூலமாக உக்ரைனுக்கு போயிருக்காரு. ஃபோர்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு ரயில் தான் வந்து போலாந்துல இருந்து கிட்டத்தட்ட 15 மணி நேரம் பதினைந்து மணி நேரத்துக்கு கிட்ட டிராவல் பண்ணி கியூ அப்படிங்கிற உக்ரைனுக்கு போயிருக்காரு. உக்ரைனில் வந்து இன்னைக்கு ஜெலன்ஸ்கே சந்திச்சு அந்த பேசிட்டு இருக்காரு. அது தொடர்பான புகைப்படங்கள்லாம் வீடியோக்கள்லாம் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி வந்து மோடியை ஆற தழுவி வரவேற்றிருக்காரு. போர் பாதிப்புகள் தொடர்பான காட்சிகள் எல்லாமே மோடிக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாமே சட்ட முன் வெளியாகி நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் என்ன டாபிக் ஆச்சு அப்படின்னா, ஒரு பயணம் செய்து வந்த ரயில். அது என்ன, ஏன் பிரதமர் வந்து இந்தியாவிலேயே எங்கேயும் ரயில் பயணம் மேற்கொள்ள மாட்டாரு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எப்படி ட்ரெயின்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி மெட்ரோ ஆரம்பிக்கிறப்ப போயிருக்காரு. வந்தே பாரத் பச்சை கொடி மட்டும் கடையில் கிளம்பி ரைட்டு, அடுத்து புல்லட் ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது போறோம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சு. ஸோ இதை பத்தி நம்ம தேடுறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஒன் ரயில்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு ரயில் அப்படின்னு சொல்றாங்க. 2014 காலகட்டத்தில் வந்து இது டூரிஸ்ட்டுக்காக இந்த ரயிலை பயன்படுத்தியிருந்தாலும், இங்கே போர் தொடங்கின 2022 காலகட்டத்துக்கு அப்புறமா இது முழுக்க முழுக்கவே பாதுகாப்பான பயணத்துக்காக தான் மேற்கொள்ளப்படுது. வான்வழி பயணம் வந்து இப்போ உக்ரைனில் சேஃப் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணம். இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு வந்த பிரெஞ்சு அதிபராக இருக்கட்டும், இல்லை மற்ற நாட்டு அதிபர்களாக இருக்கட்டும், ஏன் பைடன் இருக்கிறார்ல, அமெரிக்க பைடன் அதிபர் பைடன் வந்துட்டு அவர் வரும்போதுமே வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி தான் வந்து அவங்க போயிருக்காங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வெளிப்பகுதி முழுக்கவே இரும்பால் ஆகப்பட்டது, உள்ளே வந்து அழகிய மர வேலைகள்லாம் கொண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதில் அதிக நேரம் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுனாலேயே உள்ள வந்து படுக்கை அதிநவீன படுக்கை வசதியில் ஆரம்பித்து பெரிய ஒரு பாதுகாப்பு டீம் க்ரூ உள்ள இருப்பாங்க. இந்த ட்ரெயின்லேயுமே நிறைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை வெளியே சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் ரகசியமாகவும் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் பொறுத்தவரையும் ரொம்ப பாதுகாப்பானது, எந்த அவசரமான ஒரு சூழல்லையும் இந்த ட்ரெயின்லேருந்து மிக முக்கியமான செயல்பாடுகள் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. நல்லபடியா தான் போய் சேர்ந்துருக்கு. ஆமா, அப்ப பாதுகாப்பு தான். ஓகே, ஆனா பிரதமர் மோடி இந்தியோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, உக்ரைன்லயும் சரி மேற்கு ஆசிய நாடுகள்லையும் சரி அமைதி திரும்பணும் நிலைப்படம் வந்து இந்தியா எடுத்திருக்கு. நல்ல விஷயம் தான். ரெண்டாவது, ரஷ்யாவுக்கு போன ஒரு பிரதமராகவும் உக்ரைனுக்கு போன ஒரு பிரதமராகவுமே மோடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஆனா ரஷ்யா தெரிய கண்டிக்கவே இல்லை இந்தியா. ஆமா, ரஷ்யாவை கண்டிக்கவும் இல்லை, கொஞ்சம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஈரான் எப்பனாலும் இஸ்ரேலை தாக்கலாங்கிற ஒரு சூழல் தான் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஹிஸ்புல்லா தலைவர் இஸ்மாயில் அணியை வந்து இஸ்ரேல் ஏவுகணை மூலமாக ஈரான்ல வச்சே வந்து கொண்டாங்க. அதுக்கு நாங்க பதில் கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கண்டிட்டு இருக்காங்க. ஈரானுடைய மதகுருவுமே நேரடி தாக்குதலா இருக்கணும் இஸ்ரேல் மேலங்க உத்தரவுலாம் வந்து போட்டுருக்காங்க. இப்போது வான்வழி தாக்குதலா இல்லாம தரைவழி தாக்குதலா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஈரானோட ஊடகங்கள்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. இது எப்பனாலும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த இடங்களையும் பதட்டமா தான் இருக்கு. இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு பேக்கப் ஆக வான்வெளி, தரைவெளி, கடல் வெளின்ட்டு எல்லா பாதுகாப்பையும் அமெரிக்காவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பதட்டம் தான் இருக்கு. ஆனா ஈரான் வந்து எங்களுக்கு ரெண்டு நீதி கிடைச்சே ஆகணும், எங்க நாட்டுக்குள்ளார இன்னொரு ஏவுகணை வந்திருக்கு, கெஸ்ட் வந்து நீங்க கொண்டிருக்கீங்க, அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே தீரணும், இந்த மாதிரி இன்னொரு யோசிக்க கூடாத அளவுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் தான் அவங்க சொல்றாங்க. இன்னும் அந்த பிரச்சனைங்கிறது டென்ஷனா தான் இருக்கு. அண்ணா, ஸ்பெயின் ஃபுட்பால் டீம் ஃபேன் போல அண்ணா, இது நம்ம பிள்ளைண்ணா விஜய் காட்டிக்கிட்டு இருக்கிறது சொல்றாங்க. அறிவாலயத்தில் 10,000 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் நாணயத்தை வாங்கி கொள்ளலாம், மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறாங்க. மேடையில் என் பேச்சுக்கு ஒரு கைத்தட்டு. அப்படியா, என்ன சொன்ன? இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னதுக்கு நிறைய பேசு அப்படிதான் பேசுவாங்க, நிறைய பேச்சா கூட அப்படிதான் பேசுவாங்க. தாவேகா கூட வடிவமைச்சவங்க கூட இத்தனை ரெஃபரன்ஸ் செஞ்சிருக்க மாட்டான்டா. ஆமா, அவ்வளவு ரெஃபரன்ஸ் வந்துருக்கு சோசியல் மீடியால. ஆமா, ஃபெஃபிகால் ஆரம்பிச்சு KSRTCல ஆரம்பிச்சு எங்கெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். காரணம், இந்தியாவுடைய மக்களின் தலைவராகிய மோடி உலகத்துல எங்கேயுமே போர் நடக்கக்கூடாது, அது மேற்காசிய நாடுகள்ல இருந்தாலும் சரி உக்ரைன் ரஷ்யாவா இருந்தாலும் சரி நிலைப்பாடை எடுத்தது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு வந்து போயிருக்காரு. இதனால என்ன எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம வந்து கேட்டிருந்தோம், அமைதி அமைதி எல்லாத்தையும் நிறுத்தணும், உலகம்
வாழட்டுமே, அப்புறம் வந்து வெள்ளை பெண்கள் வாழட்டுமே நான் கொடுத்துருந்தோம், நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படிங்கிற விருதை வந்து மக்கள் தீர்ப்பா கொடுத்ததுனால அதே நம்ம பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.